ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் முந்திரி தோப்பை சுற்றி பார்த்தோமுங்க. அந்த முந்திரி பழம் எப்படி அறுவடை செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த முந்திரி தோப்புக்காரங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த முந்திரி கொட்டையை எப்படி உடச்சி தோல் நீக்கி பேக்கெட் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பறித்த தோப்பில் பறித்த பழத்தை ஃபுல்லாக இது போல் பழந்தனியாக கொட்டை தனியாக திருவி பழத்தை தூக்கி போட்டுட்டு கொட்டையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த கொட்டையை ஃபுல்லாக காய வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள், ரோடு நெடுக்க காய வச்சுருக்குறாங்க. இந்த ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட விளக்கமாக சொல்கிறாரு, பார்க்கலாங்க. இது தாங்க முந்திரி பருப்பு உடைக்கிற மிஷினுங்க. முந்திரி கொட்டையை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மிஷினில் ஒரு கொட்டையாக வச்சு தாங்க இது போல் அழுத்திடுறாங்க. அழுத்தும் போது தாங்க ரெண்டாக உடஞ்சி பருப்பு தனியாக கொட்டை தனியாக வருதுங்க. பாருங்கள், உடச்ச பயிரை வந்து இது மாரி போர்மாயிருத்தி அது போர்மா மிஷின் இருக்கு. அதில் டைமிங் வந்து 260 வச்சுட்டு இது ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூலிங் வந்து தண்ணி அடிச்சு விட்டு காய போட்டு ஒரு எத்தனை நேரம் சார், எத்தனை நேரம் கூலிங் வைக்கணும்? மச்சம் தொடர்ந்து 4 கால்தான் இருக்கும். நீ மத்தியானம் வச்சா நாளைக்கு காலைல அரைக்கலாம். அடுத்து வந்து அங்கே உருக்கி அப்படியே இதெல்லாம் இங்கே எடுத்தாந்து வச்சுருவோம் பயிரை. இதில் அப்படியே கொட்டி உரிக்க வேண்டியதான். அதுலேருந்து பயிரை தனியாக எடுத்து தோல் இது வந்து மூட்டை வந்து 55 ரூபா, ஒரு கிலோ 55 ரூபா வந்து 630 ரூபா வரும். இப்போ உடைச்ச முந்திரி பருப்பை அதில் இருக்கிற ப்ரௌன் கலர் தோலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மிஷினுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டோம்னா இந்த தோல் தனியாக இந்த பக்கம் வந்துடுங்க, இந்த சைடு நேராக முந்திரி பருப்பு வந்துடுங்க வெள்ளை கலரில். இந்த முந்திரி பருப்பை எடுத்து தாங்க ரகம் பிரிப்பாங்க. உடைச்ச பருப்பு, முழு பருப்பு, சுருங்கின பருப்புன்ட்டு தனித்தனியாக பிரித்து அதை பாக்கெட் போட்டு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ
ஃபஸ்ட்டு பயிரை அடைச்சி கொடுத்துருவோம், அவங்க அம்மா பொறிக்கிடுவாங்க. 340 தனியாக எடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க இந்த முந்திரி பருப்பு. இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு கடையில் சேல்ஸுக்கு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியுங்க. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பழத்தை அறுவடை செஞ்சு அந்த பருப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறதுன்றது பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.